Oh, fuck. வணக்கம், நான் கதிர் பேசுகிறேன். தமிழ் பாதையின் மலையில தெரிய பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். மதுரையிலேருந்து சரியாக 58 கிலோமீட்டர் தொலைவில் எழுமலையில் இருக்கேன். இந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குங்க, வாசி மலையான் மலை. கிட்டத்தட்ட 5000 அடி உயரமான மலை. 5000 அடி எப்படிப்பட்டாவது மலை உச்சிக்கு போகிறோம், வாசி மலையான தரிசனம் பண்ணுறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தில் பயணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நம்ம பைக்கில் வந்தோம்னா ரொம்ப தூரம் உள்ளே வர முடியும். காரில் வந்தோம்னா வெளியே நிப்பாட்டிட்டு தான் வர மாதிரி இருக்கும். மலைக்கு அடிவாரத்துக்கு போயிட்டு பைக்கை நிப்பாட்டிட்டு போக ஆரம்பிக்கலாம். அடிவாரத்தில் பைக்கை பார்க் பண்ணிட்டு 10 நிமிடங்கள் தொடர்ந்து மலையேறியிருக்கேன். இப்போ நான் வந்திருக்க இடம் பலசுன பாறை. இந்த இடத்துல நிறைய சுனைகள் இருக்குங்க, நிறைய சுனைகள் இருக்கு. அதனால இந்த இடத்துக்கு பலசுன பாறை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுனைகள் எல்லாமே ரொம்ப ஆழமானது, கவனமாக இருக்கும். இங்கே ஒரு கோவில் இருக்கு, முருகன் கோவிலுங்க. இந்த கோவிலை பலசுன பாறை முருகன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்தீங்கன்னா இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்கு வலது பக்கமா ஒரு பாதை வந்து மலைக்கு ஏறும். அந்த பாதையில மலையேற ஆரம்பிங்க. இங்க பாத்தீங்களா, இந்த சைடு கோவில் இன்னும் 4700 அடி அப்படின்னு போட்டிருக்காங்க. தெரியுதான்னு பாருங்க. கோவிலுக்கு இன்னும் 4700 அடி போகணும். இப்பதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோங்க. நடந்து போற பாதையில் எல்லாத்துலேயுமே அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க. அம்புக்குறிய ஃபாலோ பண்ணியே போங்க. பலசுனப்பாறை முருகன் கோவிலேருந்து ஏற ஆரம்பிச்சு ஒரு 15 நிமிடங்கள் ஆகுது. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி மரங்களாக இருக்கா, காற்றே சரியாக வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது. அப்படியே போகலாம். அடுத்து நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கல். கத்திக்கலுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா முத்தாலம்மன் கோவில். கத்திக்கல் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, அந்த தெரியுதா, அதுதான் கத்திக்கல். பக்கத்தில் தண்ணி போகுது. போகலாம். சங்குதிகளுக்கு வசமான ஏத்தம், அதுக்கப்புறம் தான் அப்படியே மூச்சு அடைஞ்சேன். செங்குத்தா போகும். கொஞ்சம் சரி சரி கொளார போக அப்படியே போக சங்குதிகளுக்கு மேலே போயிட்டீங்கன்னா சரி உங்க வந்து போயிடலாம். தந்தரையா சரி கராசா போயிடலாம்.
இங்க ஒரு ஆளா வர்றீங்களா? ஆமாண்ணே. நான் தனியா தான் போறேன். ஆமா. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக போனோம். பாதை வந்து பாருங்கள், அப்படியே கீழே வரையும் போயிடும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனோம்னா அப்படியும் கீழே போயிடும். பாதை கவனமாக போனோம். ஓ, வலிக்குது. அப்படியே கீழே போகுது, தெரியுதா? அப்படியே கீழே போய் லேண்ட் ஆயிடுவோம். பார்த்து போனோம் கவனமாக. பார்த்து 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 போங்க, பார்த்து போங்க. ஐயோ, வீடியோ எடுக்குது. ஆமாண்ணே, பிடிச்சிச்சா? தேங்க்ஸ்ண்ணா. கத்திக்கல்லுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பக்கம் ஒரு பாதை போகுங்க. இதில் போனோம்னா கத்திக்கல், இந்த பக்கம் ஒரு பாதை போகும். மேலே ஏறி போனோம்னா முத்தாலம்மன் கோவில் இருக்கு. மேலே போயிட்டு முத்தாலம்மனை தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் கீழே இறங்கி மலை மேலே ஏற ஆரம்பிக்கலாம். அப்படி போகலாம். ஆஃப் ஆயிடுச்சே. இங்கே தெரியுதா முத்தாலம்மன்? ஃபுல்லாக மூங்கில் காடாக இருக்கும். முத்தாலம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறங்குங்க. அப்படியே அந்த பக்கம் மேலே ஏற ஆரம்பித்தோம்னா கத்திக்கல். அப்படியே போகலாம், பார்த்து இறங்குங்க. ரொம்பவே ஏத்தமாக இருக்கு. கத்திக்கல்லுக்கு பின்னால் கூடி நடந்து போயிட்டுருக்கோம். மூச்சு வாங்குது, ரொம்பவே மூச்சு வாங்குது. நம்ம அந்த பெரியவரை சந்தித்ததுலேருந்து செங்குத்தாக இருதா மூச்சு வாங்கிட்டு. கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு ஒர்த்து இந்த இடம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே தெரியுதா, இதுதான் கத்திக்கல். கத்தி போல் இருக்கா, அதனால தான் இது கத்திக்கல். சுற்றி வியூ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அங்கே தெரியுதுல, அது சதுரகிரி மலைத்தொடர். சுற்றி மலைகள் தான். அங்கே தெரியறது எலுமலை. நம்ம வந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காட்டுக்குள்ளே வந்து கீழே அங்கே நிப்பாட்டிட்டு மேலே ஏறி வந்தோம். அப்படியே பாருங்க. கத்திக்கல்லேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து வந்துட்டேங்க. அடுத்து நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கூதிக்கல். சங்கூதிக்கல் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக போனோம். மலை செங்குத்து ஆரம்பிக்குது, சரளையாக இருக்குது. செங்குத்தாக இருக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, சரளையாக இருக்கா? இங்கே பாருங்களேன், சரளையாக இருக்குது. ஈஸியாக ஸ்லிப் ஆகிக்கிறோம். எனக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் போயிட்டுருக்கான். அங்கிட்டு பாதை நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி போ.
தொடர்ந்து போவோம், அப்படியே சங்கூதிகளுக்கு போயிடுவோம். ப்ரோ சங்கூதிகள் வந்துட்டோமா? எது சங்குதி கல்லு? சவுண்ட் வேவிங் தான் தம்பி. ஆனா இந்த பாடி சொல்ற இந்த கல்ல சொல்றாங்களா தெரியாது. சரியா சாமி இருக்கும்னே சங்குதி கல்லு முன்னாடி. சரியா ஆகும் போது எல்லாம் சவுண்டே வரும். இதுல சத்தமே கேட்கும். என்ன சவுண்ட் வரும்? ஆடி காத்து வேகம் அடிக்கும் இல்லையா? ஆமா வரும்போது இந்த பாறையில பட்டு அப்படியே எதிர் உழிச்சு சவுண்டு ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும். ஓ அதனாலதான் சங்குதி கல்லு சொல்றாங்களா? ஓ சரி வாங்க. இந்த கல்லா இதுல தான் சத்தம் கேட்கும். சரி இந்த இந்த சவுண்டு தான் 2 கிலோமீட்டர் அளவு இறக்கும் கேட்கும். ஓ இது நிறைய பாதை போகுதுண்ணே. இந்த இடத்துல நிறைய பாதை இருக்கு, நம்ம பாதை மாறிடக்கூடாது. இந்த இடத்துலயா? ஆமா இந்த பக்கம் ஒரு பாதை போகுது. ஆமா இதுல ஒரு பாதை போகுது, இந்த சைடு ஒரு பாதை போகுது. ஏன்னா தவறான நம்ம பாதையில போயிட்டோம்னா வேற எங்கடா போயிடுவோம். அப்படியா? கஷ்டம். நல்ல நெல்லி பாத்தீங்க? சரி ஓ இந்த அம்புக்குறி இருக்குன்னா நமக்கு ஒரு ஒரு பாறைக்கு அம்புக்குறி இருக்கும் தம்பி. ஒரு ஒரு பாறை கீழ கூட இருக்கு. நெல்லி எங்க? ஏப்பா நெல்லி காயானே. ஏன் நெல்லி? ஓ நெல்லி கா மரம். மரம் நெல்லி. மரம் நெல்லி இது தானா முளைச்சதே ஆளு கேக்குறாரு. சரியான பள்ளம் பார்த்து போனோம். டேய் இங்க இருந்து வியூ பாருங்க நல்லா இருக்கும். இங்க வாங்களே. ஆ தாரேன் மோட்டர் வந்து ஜிஎஸ் வாங்குறோம். தாரேன் தாரேன் இதுல தான் தண்ணி வரும். ஓ மலை பெஞ்சா தண்ணி இதுல வருமா? ஹலோ அரி மாதிரி கொட்டும். ஹலோ அதே மண்ணல அரிச்சு வெச்சே. ஹலோ பாலி மாறானே கீழே எடுத்தேனே வரீங்க பாத்தீங்களா? ஆமா அப்பவே அழியுமா வரும். என்னது யாரோ ஆரோவா அழியுமா போட்டுருப்பாங்க. அது வந்து பாதை தெரியாது. அதுல சரி கரெக்டா போறது எந்த பாதை போறன்னு தெரியாது. பாத்து 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 போ. அதனால போட்டுருப்பாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தானே. சரி ஏறி முடிச்சிட்டோம்னா ம் கடுகா பண்ண கடுகா பண்ண போறலாம். சரி கடுகா பண்ணீங்கனா நமக்கு வழுக்க பாதை ஆனதல்ல சாமி கும்புற இடம் ஒரு இடம் இருக்கு. சரி அந்த இடத்துல சாமியை கும்பிட்டு ம் அப்படியே இந்த நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் தானே சாமி நேரத்துல. சரி அடே நம்ம கோயில் சொல்லலாம் நிக்காம இருந்தா 15 நிமிஷம். இப்ப வழுக்க பாறையில தண்ணி வர்றதா ஆளுங்க சொல்லிட்டு போறாங்க. தண்ணி வருதா? ஆமா ஏற முடியாதுல. கம்பி போட்டுருப்பாங்க, நம்ம தண்ணி வந்தா கம்பியை பிடிச்சி ஏறிடலாம். சரி ஆனா பாத்து ஸ்லிப் ஆகாம பாத்து வரணும். ஆனா கை கால் உடஞ்சது உடஞ்சிருக்க. ஓ கடுக்கா பண்ண வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் தான் கடுக்கா பண்ண வந்துடும். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தன் தரையாக போகும். நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாதையில் போகக்கூடாது. கோவிலுக்கு போகிறது இந்த பாதை. நீங்கள் இந்த அம்புக்குறியை பார்த்து இந்த பாதையில் போயிடக்கூடாது. வழி மாறி போயிடுவீங்க. ஆ அங்கே போனால் தண்ணி இருக்கும். ஆனால் நம்ம கோவிலுக்கு போக வேண்டியது இந்த பாதை. அங்கே அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படி உள்ள போகலாம். இந்தாங்கண்ணே நெல்லிக்காய். ஆ போங்க போ. இந்தாங்க எடுத்துக்கோங்க மொத்தமா நல்லா இருக்கும். இதை ஏன் கடுக்காய் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து அந்த காலத்தில் நிறைய கடுக்காய் மரங்கள் வந்து இருந்திருக்கு. கடுக்காய் பண்ணையாகவும் இது வந்து இருந்திருக்கு. அதனால தான் இதை வந்து கடுக்காய் பண்ணை அதனால தான் இதை வந்து கடுக்காய் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ தண்ணி வருது. தண்ணி நல்லா இருக்கா? கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோங்க குடிக்க. பார்த்து மிதிச்சிடாத. மிதிக்காதீங்க மிதிக்காதீங்க. குடிக்கிற தண்ணி. கோவிலுக்கு இந்த பாதையில் ஏறி மேலே போகணும்.
நம்ம முன்னாடி போகலாம், இவங்க தண்ணி பிடிச்சி வரட்டும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கா பண்ண. இந்த இடத்துல நீங்கள் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக வரணும். அம்புக்குழிகள் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அந்த இடத்துல நிதானமாக கவனித்து மலையேற ஆரம்பிங்க. நம்ம போக வேண்டியது இந்த பாதையில் வழுக்கப்பாறை, அடுத்து வர்றது வழுக்குப்பாறை தானே, வழுக்கப்பாறை யானைக்கள், வழுக்குப்பாறை அதுக்கடுத்து யானைக்கள். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குங்க, முடியலை, படுத்துட்டேன். கரெக்டாக நான் எங்கே இருக்கேன்னா வழுக்குப்பாறைக்கு முன்னால் இருக்கேன். இதுக்கு மேலே வந்து வழுக்குப்பாறை இருக்கும், அங்கே கம்பி தெரியுதான்னு பாருங்கள். வழுக்குப்பாறைக்கு முன்னால் படுத்துட்டேன். என்ன ஆச்சுன்னா ஒரு இடத்துல லைட்டாக ஸ்லிப் ஆச்சு, கால் நல்ல பெயின் ஆகிடுச்சு, நல்லா சுடிக்கிடுச்சு, காலை ஊண்டவே முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. ஒரு அரை மணி நேரம் படுத்துங்கிட்டு அதுக்கு மேலே போக ஆரம்பிக்கலாம். இன்னும் கோவிலுக்கு 1200 அடி இருக்குது, 1200 அடி. எப்படி தான் ஏற போகிறேன்னு தெரியல, ரொம்ப பெயினாக இருக்குது. வாசி மலையானே ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே வழுக்குப்பாறையில் வந்து போய்கிட்டு இருக்கோம். வழுக்குப்பாறையில் தண்ணி வருது இன்னைக்கு, இங்கே பாருங்க, காலை வச்சா வலிக்கிறோம், ஃபுல்லாக பாசமாக இருக்குது. ரொம்ப கவனமாக போனோம் தம்பி, மேலே போகும்போது பார்த்து போனோம் தம்பி, அந்த சின்ன பையனை பார்த்துக்கோ. கம்பி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டே போங்க, ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்கணும். ஏற்கனவே பாசம் பிடிச்சிருக்கு, இதில் தண்ணி வேறு வருதா, ஈஸியாக நம்மளை வலிக்கி விட்டுரும். கவனமாக ஒவ்வொரு அடியும் ஆ, கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. அடுத்த கம்பி எனக்கு பின்னால வியூ செம்மையாக இருக்கு. அப்படியே ஏற ஆரம்பிப்போம். அடுத்து நம்ம போக போகிற இடம் யானைக்கள். அந்த சைடா நேராக போயிடக்கூடாது, அம்புக்குறிகள் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சைடு போனோம். தம்பிகள் நிற்கிறாங்கல்ல அந்த சைடு போனோம், போகலாம். அம்புக்குறி வழுக்குப்பாறையிலேருந்து ஏறி வந்ததுக்கப்புறம் யானைக்களுக்கு வந்து வந்துட்டோம். இந்த பக்கம் தெரிஞ்சு பார்த்தீங்களா யானைக்கள்,
உள்ள ஒரு கோவில் இருக்கு, உள்ள போய் பார்த்து வரலாம். சரி இப்போ கழட்டி போட்டு உள்ள போலாம். ஹனுமான் கோவில் அப்படியே தரிசனம் பண்ணிட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். கோவில் எங்க இருக்குண்ணா? அங்க இருக்கு, அங்க ஆளுகள் நிக்கிறாங்க தூரத்துல. அவ்வளவு தூரம் போனோம், இன்னும் 800 அடி போனோம் கோவிலுக்கு. இன்னும் 800 அடி போனோம். அப்படியே பையன் நடக்க ஆரம்பிக்கலாம். போகும்போது பட்டாணி சுண்டல் எடுத்துட்டு போய் சாப்பிடுங்க. பார்த்து கடினமான மலை. நான் திடீர்னு மலைக்கு ஏறினப்ப அதுதான் கடினமான மலை அப்படின்னு நினச்சேன். அடுத்து புத்தூர் மலைக்கு ஏறினப்ப அதுதான் பெரிய மலை அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த மலை புத்தூர் மலையை விட 3 மடங்கு இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி இருக்குது. லப்பு டப்பு லப்பு டப்புன்னு அடிக்குது. கேளுங்களேன், ரொம்பவே முடியல. கடைசியாக கோவிலுக்கு வந்துட்டோம். கோவில் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. அங்கே சோழா லேம்ப் தெரியுதா? அங்கே இருக்குது. அந்த தகர செட்டு தான் கோவில். வாசிமலை நான் தரிசனம் பண்ண போகலாம். தொடர்ந்து வாங்க. கடைசியாக ஒரு வழியாக மலை உச்சிக்கு வந்தாச்சு. வாசிமலையானையும் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ஊரில் இப்போ வரைக்கும் ஆண் குழந்தைகள் பிறந்தால் வாசிமலையான்னு தான் பேர் வைக்கிறாங்க. இது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கையை காட்டுது. வாசிமலையான் கண்ணனா காட்சி தராரு, குழலூதும் கண்ணனா காட்சி தராரு. தரிசனம் பண்ணிட்டு கோவிலுக்கு வலது பக்கம் போனா சித்தர்களோட சிலை இருக்கு. எந்தெந்த சித்தர்கள் எல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. கொங்கனர், ஆத்மநாத சித்தர், இங்க சிவனும் இருக்காருங்க. வாசிமலை கண்ணனுக்கு முன்னால கூட ஒரு நந்தியோட சிலை இருக்கு. இது ஏன் மலைக்கு ஏறி வர இடத்துல கூட ஒரு பாறையே நந்தி போல இருக்கு. ஆமாங்க, இது சித்தர்களும் வாழும் பூமி. சித்தர்கள் வாழும் பூமி வாசிமலையான் பூமி. கோவிலை ஒட்டி இங்க ஒரு விளக்கு தூண் வந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் எல்லா சனிக்கிழமையும் விளக்கு ஏற்றுவாங்களாம். இங்க விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் தான் கீழே அடிவாரத்தில் உள்ள மக்கள் வந்து விரதமே விடுவாங்க. புரட்டாசி அனைத்து கிழமைகளுமே அடிவாரத்தில் உள்ள மக்கள் இங்க விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் தான் விரதமே விடுவாங்க. இங்க இருந்து வியூ பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. வணக்கங்க. சரியான குளிர், ரொம்ப ரொம்ப குளிருங்க. நைட்டு தூங்கவே இல்லை. போட வேற கொண்டு இல்லையா? நைட்டு தூங்கவே இல்லை, ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்குது. அப்படியே பாருங்க. அப்படியே சாமியை கும்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கீழே இறங்க ஆரம்பிக்கலாம்.
போகலாம். இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல போகிறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக போனோம். தண்ணி வந்து போயிட்டே இருக்குது, பாசம் வேறு பிடிச்சிருக்கு. ரொம்ப கவனமாக போனோம். நல்லா காலை அழுத்தி தண்ணியில் அந்த இடத்துல பார்த்து நல்லா காலை அழுத்தி மெதுவாக வந்து இறங்க ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போயிட்டே இருக்கலாம். வழுக்கு பாறைக்கிட்ட வந்துட்டோம். ரொம்ப கவனமாக போனோம். கம்பி இருக்கும் சைடில், கம்பியை பிடிச்சி கவனமாக போங்க. இதுக்கடுத்து கடுக்கா பண்ண வந்துருமாண்ணே? கடுக்கா பண்ண, சரிண்ணே சரிண்ணே. அங்கே தெரியுதுங்களா? அதான் வந்து கடுக்கா பண்ண. ஒரு சமதளமாக தெரியுதா? அது வந்து கடுக்கா பண்ண. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆ, பாறைக்கீழ. ஆமாம் ஆமாம், பாறைக்கீழ கடுக்காய் பண்ணை வந்துட்டோம். ஒரு முக்கால் மணி நேரம் இறங்கியிருப்போம். முக்கால் மணி நேரம் இறங்கி வந்ததுக்கப்புறம் கடுக்காய் பண்ணை வந்தாச்சு. கத்திகள் வந்துட்டோம். கத்திகள் பின்னாடி கூடி நடந்து போயிட்டுருக்கோம். இன்னொரு அரை மணி நேரத்தில் கீழே இறங்கிலான்னு நினைக்கிறேன். பார்த்து வரணும். நிறைய இடத்துல இந்த மாதிரி கல்லாக இருக்குது. கல் வந்து ஈஸியாக வந்து ஸ்லிப் ஆக்கிடுறோம். பார்த்து வரணும் தான். கல்லெல்லாம் ஓரமாக எடுத்து போடாமல் அடுத்து நேராக பழசுன பாறை தான். மெதுவாக போனோம்னா அரை மணி நேரத்தில் போயிடலாம். ஒரு வருஷமாக அந்த மலைக்கு ஏறணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேங்க. ஆனால் இன்றைக்கி தான் என்னால் இந்த மலையை ஏற முடிஞ்சிச்சு. இந்த மலைக்கு நீங்கள் எப்போல்லாம் ஏறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் வெள்ளி சனி ஞாயிறு உள்ளூர் மக்கள் வந்து ஏறுவாங்க. நீங்கள் வந்து சனிக்கிழமை ஏறுங்க, ஞாயிற்றுக்கிழமை இறங்கி வந்துடுங்க. இல்லை நீங்கள் நல்லா ஏறுவீங்க அப்படின்னா சனிக்கிழமை ஏறிட்டு சனிக்கிழமை வந்து இறங்கி வந்துடுங்க. நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பெட்ஷீட் வந்து கொண்டு போய்க்கோங்க, ப்ரிப்பேர்டாக போய்க்கோங்க. புரட்டாசி மாதம் மட்டும்தான் உள்ளூர் மக்கள் போவாங்க. எடப்பட்ட மாதம் எந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் வந்து போகவே மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ரிஸ்க்கு வந்து உங்களோடது. இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா நேராக மலை அடிவாரத்துக்கு பைக்கில் வந்து போயிடலாம். மலை அடிவாரத்தில் ஒரு ஓடை மாதிரி இருக்கும், அதுக்கு முன்னால் பைக்கை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து மலையேற ஆரம்பிக்கலாம். இதே போல் அடுத்து ஒரு மலையேற்றத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.